வா. அம்மன் பிரசாதம் இதாமா. ஆமாமா, நீ சாப்பிடு, நான் இதோ வந்துடுறேன். அடுத்த 5வது நிமிஷம் அவ ரத்தம் கக்கி சாவா பாருங்க. நம்மள புடிச்ச கரகம் இத்தோட ஒளிஞ்சிருச்சு. என்னமோ பெருசா கிழிச்சிருவனு சொன்ன, அவங்க உட்கார்ந்துகிட்டு சந்தோஷமா பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஏன் சாகலன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். ஐயா, சத்தியமா நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லாமே பண்ணையா. இவ்வளவு பண்ணியும் அந்த குட்டி பிசாசு சாகாம இருக்கிறத என்னாலையும் நம்ப முடியலையா. அண்ணே, இவனை இப்படி கேட்டா உண்மை வராதுன்னு அந்த விஷத்தை தயார் பண்ணானே விரும்மாண்டி, அவனைய வச்சு கேட்கிற விதத்துல கேட்டா எல்லா உண்மையும் தானா வரும். நான் இவகிட்ட இருந்தேன். டேய், உன் உசுறு அந்த விரும்மாண்டி கையில தான். ஐயா, என்ன இந்த நேரத்துல? அதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டல. அது வந்து சின்னையா தண்ணில விழுந்துட்டார்லமா. அதுக்கு துக்கம் விசாரிக்க வந்திருக்கியா? இல்லமா, தண்ணிக்குள்ள விழுந்ததுல சின்னையா கொஞ்சம் தண்ணி குடிச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த தண்ணி சேராம போச்சுன்னா காய்ச்சல் இருமல்னு வந்துடும். அதுக்காக தான் தைலமும் கொஞ்சம் நாட்டு மருந்து கொண்டு வந்திருக்கேன். காய்ச்சல் இருமலுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கியா, இல்ல ஆள மயக்கறதுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கியா? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன்னை கேட்டாங்களா அசோக்கு மருந்து கொண்டு வர சொல்லி? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அம்மா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அவருக்கு ஹெல்ப் பண்றது தப்பாமா? தப்பே இல்ல, ஆனா என் வீட்டு பசங்களுக்கு நீ பண்றது தப்பு. சரிம்மா, நான் மருந்து கொடுக்கல, நீங்களாவது கொடுத்துருங்கம்மா. பாவம் சின்னையா காய்ச்சல் இருமல்னு கஷ்டப்பட போறாரு. இந்தாங்கம்மா. ஓ, மருந்துங்க இருக்க வேண்டிய இடம் அதுதான். இன்னைக்கு மருந்து கொண்டு வரன்னு சொல்லுவ, நாளைக்கு பணிவிட பண்றேன்னு கூட இருப்ப, அதுக்கப்புறம்
அவனையே வளைச்சு போட பிளான் பண்ணுவேன். என் வயசுக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அம்மா, நீங்க என்ன தப்பா பாக்குறீங்க? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. ஏய், நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தா எனக்கு என்னடி? பொண்ணு இன்னும் இந்த இடத்துல வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, அத நினைச்சு பெருமைப்படு. நீ இந்த வீட்டு வேலைக்காரி, அத எப்பவுமே மறந்துடாத. பொண்ண எந்த வேலை செய்ய சொல்றோமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், புரிஞ்சுதா? போ. என்னக்கா, வேலைக்கு வந்தவ எதுவுமே பண்ணாம கிளம்பிட்டா? வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? அவ பண்ண காரியத்துக்கு நியாயப்படி வேண்டான்னு சொல்லியிருக்கணும். பெரியவர் ஏற்பாடு பண்ணதுனால நான் சும்மா விட்டுட்டேன். அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. சமயம் வரட்டும், கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறேன். விடுக்கா, உனக்கெல்லாம் இவ ஒரு ஆளே கிடையாது. அப்படியெல்லாம் நினைச்சு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. காலாட கோலாடும், கோலாட குரங்காடும் சொல்லுவாங்க. ஆட நினைக்கிற காலை அடுத்த நிமிஷமே அறுத்து போட்டுறணும், புரிஞ்சுதா? பொறுத்து போகலனா வாழ முடியுமாக்கா? இவ ஒருத்தி நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அக்கா பொறுத்து போகணும்னு சொன்னாங்க. பொறுத்து போகலனா வாழ முடியுமாக்கான்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ, இதையும் பொறுத்துதான் போகணும், அவ்வளவுதா? தெரியலங்கய்யா, அக்னி குண்ட எரிய மாட்டேங்குது. என் கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் நடப்பதா? முன்னே வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்து இருள் வெளி போக்கி அடியேனை காத்திடுவாய்த்தாயே. டை கமண்டலக்காளி, என்ன தவறென்று என் கண் முன்னே காட்டுவாயாக.
என்னாச்சுங்கய்யா? அவருடைய அப்பன் பெரிய தவறு செய்கிறார், அத உடனடியா தடுத்தாகணும். என்ன செய்ய போறீங்கய்யா? மருந்துங்க இருக்க வேண்டிய இடம் அதுதான். நீ இந்த வீட்டு வேலைக்காரி, அதை எப்பவுமே மறந்துடாத. பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சாயந்தரம் எப்பயும் போல நான் வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, எப்பவுமே மூச்சுக்கு 300 தடவை கௌரிமா கௌரிமான்னு சொல்லுவ. ஆனா வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட கௌரிமான்னு உன் வாயில இருந்து வரவே இல்லையே. அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். என் மேல உனக்கு ஏதாவது கோமா துர்கா? என்னமோ தெரியல கௌரி, என் மனசு சரியில்லை. என்ன ஏதுன்னு தெரியல கௌரி. காலையில இருந்து நான் நானாவே இல்லை. என்ன மன்னிச்சுக்கோமா துர்கா. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. தேவையில்லாம எதையாவது யோசிச்சு கஷ்டப்பட்டுக்காத. இன்னும் எதுக்கு மூஞ்ச நீ உம்மனு வச்சிருக்க? சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம்ல. கவனமா போயிட்டு வரணும் கௌரிமா. ஸ்கூல் விடும்போது நான் அங்க இருப்பேன், சரியா? இதுதான் என் துர்கா. கிராமத்தை கட்டணும் காப்பினா கிராமத்தை கட்டணும் காப்பிதான். இத குடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்தா வீணா. ஏன் வீணா, இன்னும் கோவம் போலையா? எப்படி போகும்? நான் தெரியாம கேக்குறேன், எப்படி போகும்? என் கெரியரை எப்படி எல்லாம் அமைச்சுக்கணும்னு நான் கனவு கண்டிருக்கேன்னு தெரியுமா? ஒண்ணு இல்லாத பட்டிக்காட்டுல கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டு என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? உன் கோவத்துல நியாயம் இருக்கு இல்லன்னு சொல்லல.
ஆனா டென்ஷன்ல இருந்து என்னத்தை சாதிக்க போற சொல்லு. நான் என்னத்தையோ சாதிக்கிறேன், உங்களுக்கு என்ன? அதோ ஒன்னும் செய்ய விடாம இப்படி உட்கார வச்சிட்டீங்கல்ல வீணா. அப்புறம் யாரு எப்படி போனா உங்களுக்கு என்ன? போங்க, போய் உங்க வீட்டுல பெருக்கிற வேலை எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் போய் செய்யுங்க. இங்க பாரு வீணா, என் மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம வீட்டு பெரியப்பா பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன என்ன பண்ண சொல்ற? ஐயா சாமி, நீங்க எதுவும் செய்ய வேணாம். உங்களுக்கு உங்க பெரியப்பா வாக்கு வேத வாக்காவே இருக்கட்டும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புங்க. சரி வீணா, இந்த கட்டன் காஃபியாவது குடி. இதெல்லாம் ஒரு காஃபி, இத நான் குடிக்கணும்ல? நீங்களும் உங்க குடும்பமும் மாட்டுக்கு கொடுக்கற கழனி தண்ணி கொடுத்தா கூட சந்தோஷமா குடிப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட தெரியாது. பெருசா காஃபி கொண்டு வந்துட்டாரு. அண்ணே, அண்ணே, என்ன டேய், நீ எப்படி வந்த? நீ இந்த உலகத்தில் இருந்தாதானே நான் எப்போ வந்தேன்னு உனக்கு தெரியும். நம்ம தான் செவ்வாய், வெள்ளி, புளூட்டோன்னு கிரகம் தாண்டி போயிட்டே இருந்தா எப்படி தெரியும்? என்னண்ணே, அன்னி கூட காலையிலே சண்டையா? எந்த காலத்துலடா நான் சண்டை போட்டிருக்கேன்? அதுவும் சரிதான், நீ தான் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டியே. அன்னி எதுவும் திட்டுச்சாக்கும்? அது எப்பவும் நடக்கிறதுனே, அதை போய் ஏண்டா பேசிக்கிட்டு விட்டுறா. டேய், ஆமா, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏதோ குளத்துல விழுந்துட்டேன்னு சொன்னாங்க, உண்மையா? ஐயோ அண்ணே, அந்த கொடுமை ஏன் கேக்குற? சரி விடு, கேக்கல. அண்ணே, இந்த வில்லேஜ்ல சீனரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணே. சரி, குளத்து பக்கமா போனா தண்ணியோட சேர்த்து சூப்பரா ஒரு போட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போன. சீனரிஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்னோட டைம் தான் நல்லா இல்லாம போச்சு. ஏண்டா, ஏன் என்னாச்சு? இல்லனே, இந்த போட்டோ ஷூட் பண்ற ஆர்வத்துல குளத்துக்கரையில பாசம் பிடிச்ச இடத்துல காலை வச்சுட்டேன். அந்த பாச என்ன பாசமா தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுருச்சு. டேய், உனக்கு தான் நீச்சல் தெரியாதேடா, அப்புறம் எப்படி வெளியில வந்த? அப்படி கேளு, தண்ணிக்குள்ள விழுந்ததும் நம்ம கதை அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா அந்த நேரம் பார்த்து தெய்வமா ஒருத்தி வந்தா. அவ இல்லனா இப்ப நான் உன் முன்னாடி இல்ல. யார்டா அது? அது அண்ணே, நேர்லயே காட்டுறேன், நீ இங்கே இரு. வர துர்கா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட, வா. இந்த பொண்ணு எதுக்கு இப்படி இழுத்துற? அண்ணே, நான் சொல்லல தெய்வமா ஒருத்தி வந்தான்னு. அந்த வீர மங்க என்னை காப்பாத்தின ஜான்சி ராணி இவதானே? அண்ணே, பார்க்கதான் சாது மாதிரி இருக்கா, ஆனா ஜகஜால கில்லாடினே. தண்ணிக்குள்ள விழுந்த என்ன எதை பத்தியும் யோசிக்காம அசால்ட்டா தண்ணிக்குள்ள குதிச்சு தனியால என்னை காப்பாத்திருக்கா பாத்துக்கோங்களேன். ஒரு ஆம்பளைய தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்துறதெல்லாம் சாதாரண விஷயமா? ஏமா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையாமா? ஆமாங்கய்யா. ஆபத்துன்னு வந்துட்டா ஆம்பளை என்ன பொம்பளை என்னங்கய்யா? நீ செஞ்சது மிகப்பெரிய காரியமா, ரொம்ப நன்றிமா. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, அம்மா என்ன திட்டுவாங்க. நான் வரேங்கய்யா.
என்னாச்சு உங்களுக்கு? எப்பவுமே கலகலன்னு இருப்பா, இப்ப என்னடா முகத்துல சுரத்தே இல்லையே. டேய், இனிமேலாவது எங்க போனாலும் ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு, சரியா? ஓகே. சூப்பரா இருக்கும். நீங்க ஆசைப்பட்டு கொடுக்கறீங்க, கொடுங்க, நான் சாப்பிடுறேன்.